நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் நம்ம சர்வ் புதுசாக வந்து இந்த மென்டர் கேடட் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எப்படி வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தா மூணு பண்டல்ஸ், மூணு சூப்பரான பண்டல்ஸ், அது கூட பார்த்தா மூணு லெஜெண்டரி கன்சன்ஸ் தராங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா எப்படி இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அப்புறம் அது மட்டும் இந்த ரிவார்ட்ஸை எப்படி வந்து க்ளைம் பண்ண சொல்லிட்டு தெரியுது. அதனால் இந்த வீடியோவில் இந்த ஈவெண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பண்ணி இந்த ஈவெண்ட் வந்து பண்ணி ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரிவார்ட்ஸ் வந்து எப்படி வந்து க்ளைம் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணி நம்ம சேனல் போகக்கூடிய யூஸ் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அந்த புதுசாக பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் மெயின் ரிவார்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மூணு பண்டல்ஸ், மூணு லெஜண்டரி கன் ஸ்கின்ஸ் தான் வந்து பார்த்தா ஃப்ரீயாக வந்து தராங்க. அப்புறம் அது கூட வந்து அவங்க சொல்கிற அந்த ஒரு ஸ்கோர் பாயிண்ட்லாம் வந்து ரீச் பண்ணால் அது கூட வந்து பார்த்தா அந்த ஒரு டைமில் வச்சு சொல்லிட்டு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் வந்துடுவாங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டோட கான்செப்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர் மூணு கேடட்ஸ், உங்களுக்கு புரியிற போல சொன்னால் ஒரு குரு மூணு சிஷியன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மள போல வந்து நார்மல் பிளேயர்ஸ் இதில் வந்து பார்த்தா குருவாக மட்டும் தான் இருக்க முடியும், அதாவது மென்டராக மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தா அதுக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து பார்த்தா கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்லையோ இல்லை வந்து பார்த்தா நார்மலாக பெருமாள் ரேங்க்லையோ நம்ம பார்த்தா ஹீரோக்கில் இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் ரெண்டுமே ஹீரோக்கில் வந்து இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றுக்கையாவது கன்ஃபார்மாக வந்து பார்த்தா ஹீரோக்கு வந்து போகணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த முடிவில் ரிவர்ஸை க்ளைம் பண்ண முடியும். அதனால் வந்து ஏன்னா ஒன்றுல ஹீரோக்கு போயிடுங்க, ஹீரோக்கு போயிட்டால் நீங்கள் வந்து பண்ண மென்டர் ஆகிடுங்க, அதாவது நீங்கள் வந்து பண்ண குரு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணால் சிஷியர்களை இன்வைட் பண்ணணும். அவங்க எப்படி இருக்குனா நம்ம கூட வந்து டெய்லிங் ப்ளே பண்ணாங்களா அது போல பிளேயர்ஸாக இருக்கக்கூடாது, ரிட்டர்னிங் பிளேயர்ஸாக இருக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு கேமில் லாகின் பண்ணுவாங்களா அது போல பிளேயர்ஸாக இருக்கணும். அப்படி இல்லை வந்து நியூ பிளேயர், இப்போ தான் வந்து கேமில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் டாப் டு பிகின் கொடுத்து உள்ளவங்களா அது போல பிளேயர்ஸாக இருக்கணும். இது போல ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணால் நம்ம வந்து கேரக்டர் அதாவது சிஷியர்களாக வந்து பண்ணால் இன்வைட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து பண்ணால் அந்த பிளஸ் சிம்பிளுக்கு எதில் நீங்கள் வந்து பிளஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸில் போய் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா அதாவது நாட் எலிஜிபிள் டூ கேட் சொல்லிட்டு காட்டும். அதனால் வந்து நம்மளோட கேம் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவங்க வந்து டெய்லிங் ப்ளே பண்ணுறாங்களா அதனால் வந்து அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க. ஆனால் அவங்களே வந்து ரெக்கமெண்டில் ஒரு சில பிளேஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதாவது ரொம்ப நாளாக வந்து பண்ணால் லாகின் பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரு பிளேஸ் வந்து கொடுப்பாங்க, அவங்களையும் நம்ம வந்து பண்ண பிளேஸ் கொடுத்து வந்து பண்ணால் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஆனால் வந்து பண்ணால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல, அவங்க வந்து யாரையும் நம்மளுக்கு தெரியுது. அதனால் வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட அவங்க வந்து பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கேம்லேயே வர மாட்டாங்க, ஏன்னா அதுவும் ஒரு பாட்டேடாக இருக்கும். அதனால் வந்து அவங்க ரெக்கமெண்டில் கொடுக்குற ஐடிக்கு நம்ம வந்து பண்ண பிளேஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம் இல்லை வந்து அக்செப்ட் பண்ணாமலும் போகலாம். அதனால் வந்து இந்த வழியில் போயிட்டு நம்ம வந்து பண்ண ட்ரை பண்ணால் கன்ஃபார்மாக இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற வழியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணால் யாரும் ரொம்ப நாள் வந்து லாகின் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பண்ணால் இன்வைட் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சு நீங்கள் வந்து பண்ணால் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டெய்லி ப்ளே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால் வந்து அது போல ரொம்ப நாள் லாகின் பண்ண ஃப்ரெண்டாலாம் யாருமே இல்லை சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் மூணு பாட் ஐடி கிரியேட் பண்ணிங்க, அதாவது நியூ ஐடிஸ் தான் கிரியேட் பண்ணிங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் லாகின் பண்ணணும், அது போல ஐடி கிரியேட் பண்ணிங்க, அது போல ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியோட யூஐடி காப்பி பண்ணிட்டு உங்களோட மெயின் ஐடியில் வந்து இந்த ரெக்கமெண்டட் கீழே பார்த்தா சர்ச் பாக்ஸ் இருக்கும், நம்ம வந்து அதில் போயிட்டு அந்த யூஐடியே போட்டால் நம்மளோட பாட் ஐடி வரும். நம்ம என்ன பண்ண அப்படி ப்ளஸ் கொடுக்கும், ப்ளஸ் கொடுத்தா ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிடும். இப்போ அதுக்கு அடுத்து நம்மளோட பாட் ஐடியில் போயிட்டு நம்ம சென்ட் பண்ண அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணும். அது வந்து எப்படின்னா அப்படியே பாட் ஐடி போயிட்ட பிறகு அப்படியே ஃப்ரெண்ட் லிஸ்ட் போயிட்ட பிறகு டைனமிக் டே கீழே அந்த பிளான்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் இருக்கும், அந்த ஈவெண்ட் வந்து போனோம். ரைட் சைடு மேலே பார்த்தா அந்த ஒரு இன்விடேஷன் பாக்ஸ் வந்துருக்கும், அதாவது மெசேஜ் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்மளோட இன்விடேஷன் இருக்கும். இதில் வந்து பாருங்க அந்த ஃபைல் போட வந்து சிம்பிள் போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம வந்து கிளிக் பண்ணால் அக்செப்டாக இல்லை வந்து ரிஜெக்டாக சொல்லுங்க, நம்ம அக்செப்ட் பண்ணால் நம்ம வந்து பண்ணால் நம்மளோட பாட் ஐடி நம்மளோட மெயின் ஐடி சிஷன் ஆகிடும். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணால் இதே போல மீதி ரெண்டு ஐடி கிரியேட் பண்ணி இதே போல ஜாயின் பண்ணுவோம், ஏன்னா அவங்க வந்து கேட்டுருதுனா மூணு பிளஸ் அதாவது மூணு சீசனை கேட்டுருந்தாங்க. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணால் ஒரு பாட் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு சீசன் சேர்த்தாச்சு, மீது வந்து பண்ணி இருக்கிறது ரெண்டு பிளஸ் அதாவது ரெண்டு சீசன் தேவை. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணால் இதே போல ரெண்டு பாட் ஐடி கிரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணி போல இன்விடேஷன் அக்செப்ட் பண்ண வச்சாலே போதும், இந்த ஒரு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து பண்ணால் ஆல்ரெடி அதாவது லாகின் பண்ணாத பாட் ஐடிஸ் நிறைய இருக்கும், என்கிட்ட நிறைய இருக்குது, ரொம்ப நாள் லாகின் பண்ண வச்சுருப்பீங்க, அது போல ரொம்ப நாள் லாகின் பண்ணாத ஐடி வந்து இருந்தால் அதுக்குள்ள வந்து போயிடுங்க. உள்ள போனே அப்படி இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துருங்க, இந்த பிளான் சொல்லிருக்கும். இந்த ஈவெண்ட்டில் வந்தவொடனே அப்படி ரைட் சைடில் பார்த்தா ஏரோ மார்க் போல வந்து பண்ணால் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ண ரெக்கமெண்டட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இதுலேயும் பண்ண வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போனால் அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நம்ம மெயின் ஐடியோட அந்த ஒரு யூஐடியை போடணும், அதாவது நம்ம வந்து எந்த ஐடியில் நடத்தணுமோ லீடர் எந்த ஐடி குருவோ அந்த ஒரு ஐடியோட யூஐடியை போடணும். இப்போ உதாரணத்தில் வந்து என்னோட ஐடியா போடுறோம், 17, 55, 75, 75 சொல்லிட்டு நான் என்னோட ஐடி போடுறேன். அப்படி போட்ட உடனே என்னோட ஐடியில் வந்து பண்ண வரும், வந்தோடனே ப்ளஸ் கொடுத்தலாம், ப்ளஸ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தலாம். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னு நினச்சேன் என்னோட மெயின் ஐடிக்கு இப்போ இந்த ஒரு பாட் ஐடியோட ரெக்வஸ்ட் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போனால் நம்மளோட மெயின் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு இந்த ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாலே போதும், நம்ம வந்து பண்ண பாட் ஐடியை சிஷனாக ஏற்றுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ மெயின் ஐடிக்குள்ள வந்தோடனே ரைட் சைடு மேலே பார்த்தா மெசேஜ் பாக்ஸ் இருக்கும், நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே நம்ம சென்ட் பண்ண ரெக்வஸ்ட் இருக்குது பாருங்க, நம்ம வந்து பாருங்க அக்செப்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணோடனே நம்ம வந்து பண்ண நம்மளோட பாட் ஐடியை சிஷனாக ஏற்றுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் வந்து பாருங்க இப்போ நான் ஜாயின் பண்ணி இந்த மூணு ஐடியில் அந்த ராகுல் ஐடி மட்டும் தான் என்னோட பாட் ஐடி அதாவது ஓல்டு ஐடி, ஆனால் மற்றபடி இந்த மஜா அதுக்கு அடுத்து சூனா பண்ணுற ரெண்டு ஐடியுமே நான் வந்து இந்த உரிமையாக புதுசாக கிரியேட் பண்ண நியூ ஐடியஸ் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து பண்ண இது பண்ண நியூ ஐடியும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் உங்ககிட்ட ஆல்ரெடி இது போல பாட் ஐடி லாகின் பண்ணாமல் வச்சிருந்தா நீங்கள் வந்து அதையும் வந்து பண்ண வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் அந்த மெயின் ரிவார்ட்ஸ் எப்படி வந்து க்ளைம் பண்ண சொல்லிட்டு போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து அந்த பண்டல்ஸ் தராங்க ஃப்ரீயாக, அதுக்கு கன் ஸ்கின்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஆனால் ரெண்டுமே வந்து பண்ண க்ளைம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து கேம்லேயே டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. அப்படி வந்து பாருங்க மென்டர்ஸ் கேன் க்ளைம் ஒன் ஃப்ரீ அவுட் ஃபிட், அதாவது மென்டர்ஸ்னா அதாவது குரு நம்ம தான், அதாவது நம்மளோட மெயின் ஐடி தான்
ஊர், அதனால வந்து நம்மளால நம்மளோட மெயின் அடிக்கு வந்து என்ன கிடைக்கும்னா பண்டில் கிடைக்கும். அதுக்கடுத்து கேடட்ஸ் கேன் கிளைம் ஒன் ஃப்ரீ வெப்பன் ஸ்கின். கேடட்ஸ்னா அந்த சிஷியர்கள், அதாவது பாட்டு அடி தான். அது போல வந்து சிஷியராக சேர்த்துட்டு அந்த ஐடிக்கு வந்து கன் ஸ்கின் கிடைக்கும். அதனால வந்து நம்மளோட மெயின் அடி கன் ஸ்கின் கிடைக்காது. அப்புறம் அது மட்டும் இதுக்காக வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணாது. ஏன்னா வந்து கொடுக்க போகிறது வெறும் 70S, அதனால வந்து கன் ஸ்கின் போச்சுட்டு கவலைப்பட தேவை. ஏன்னா வந்து பர்மனெண்டாக கொடுத்தா பரவாயில்ல, மற்றபடி வந்து பண்ணால் தரப்போகிறது 70S, அதனால வந்து நம்ம மெயின் அடி கன் ஸ்கின் கிடைக்காது சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவை. ஏன்னா வந்து கொடுக்க போகிறது 70S, அதனால வந்து யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இது போல வந்து பண்ண 3 ID ஜாயின் பண்ணி முடிச்சிட்டா இருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி ரைட் சைடில் பண்ணலாம், ஸ்கோர் போல வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க 400 points, 300 points, 200 சொல்லிட்டு இப்போ 4 பாக்ஸ் கிட்ட போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து ஃபில் பண்ணுறது என்ன பண்ணால், நம்ம வந்து பண்ண ஸ்கோர் வந்து ஏற்றணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு மஜா ஐடி சொல்லிட்டு ஒரு ஐடியில் அந்த ஐடியில் வந்து பாருங்கள் ஸ்கோர் அப்புறம் 5 சொல்லிட்டு காட்டும். இப்போ அதுக்கு வந்து பண்ண காரணம் வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு மேட்ச் வந்து பண்ண கிளாஷ் ஸ்குவாட் ப்ளே பண்ணேன், அது வந்து என்னோட மெயின் ஐடி கூட, அதாவது கேஜி கேமிங் ஐடி சொல்லிட்டு அந்த ஐடி கூட நான் வந்து பண்ண அந்த ஐடி ப்ளே பண்ணேன், அதாவது என்னோட ஃப்ரெண்டோட சில அந்த ஒரு ஐடி வந்து கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட மெயின் ஐடியில் போய்ட்டு வந்து பண்ணால் 1 வந்து ப்ளே பண்ணேன். 1 ப்ளே பண்ணால் ஸ்கோர் வந்து ஏறும். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணால், நம்ம ஜாயின் பண்ணி வச்சு அந்த ஒரு ஐடியை நம்மளோட ஃப்ரெண்டு கிட்டையோ இல்லை பண்ண யாருனே கொடுத்துட்டு அந்த ஒரு ஐடியை வந்து லாகின் பண்ணிட்டு வர சொல்லணும். நம்ம என்ன பண்ணால், நம்மளோட மெயின் ஐடியில் போய்ட்டு அந்த ஐடி கூட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணணும். ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண மாட்டா ஸ்கோர் வந்து ஏறும். நம்ம வந்து சோலோவாக போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் பாட்டு ஐடி, அந்த பாட்டு ஐடியில் சோலோவாக ப்ளே பண்ணால் ஸ்கோர் வந்து ஏறாது. நம்ம வந்து பண்ணால் 1 வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணணும். அதாவது டைனமிக் டியோ போல் தான், நம்ம என்ன பண்ணுவோம் அது பண்ண முடிக்கிறதுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ப்ளே பண்ணுவோம். அதே போல் தான் இதுவும் மொத்தம் 4 பேரும் சேர்ந்து வந்து ப்ளே பண்ணணும். ஸ்கோடாக ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ஒரு மிஷின். அதனால் வந்து பாட்டு ஐடி மெயின் ஐடியும் 1 வந்து டீம் மேட்டாக ப்ளே பண்ண மாட்டா ஸ்கோர் வந்து ஏறும். இல்லை வந்து பண்ணால் ஸ்கோர் வந்து ஏறாது. அதனால் ஸ்கோடாக தான் ப்ளே பண்ணும். அப்படி ஸ்கோடாக ப்ளே பண்ணி அவங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்ஸ் 600 points, 400 points ரீச் பண்ணுறவங்க அவங்க சொன்ன எல்லா ரிவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாட்டு ஐடிக்கு கன் ஸ்கின், நம்மளோட மெயின் ஐடிக்கு அந்த ஒரு பாட்டில் சின்ன ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அது 7 days தான். அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ணுங்க, இல்லை பண்ண விட்டுருங்க. ஏன்னா வந்து 7 days தான், ட்ரெயில் தான் சும்மா வந்து பண்ண கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து அதனால் இந்த ஈவெண்ட்டில் கொடுக்க போகிற அந்த ஒரு ரிவார்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து அதிக வேலை இது பாட்டு ரெடி கிரியேட் பண்ணணும், அதாவது ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ப்ளே பண்ண வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து கொடுக்க போகிறதுனா பர்மனெண்டான ரிவார்ட் வந்து கிடையாது, சும்மா டேஸுக்கு தான். அதனால் விருப்பம் இருக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்து பண்ண ஈவெண்ட் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு தெளிவாக நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடு. வேறு டவுட் தான் மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த வீடு நம்ம இதை முடிச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான அப்படின்னா நீங்கள் இது போல நம்ம சேனல் போக வேண்டிய சொல்ல வேண்டிய சேர்த்து மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அதெல்லாம் புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நோஸ் பண்ண வேண்டியதில் பார்க்கலாம்.